தான் கடமை கண்ணியத்தோட ஃபர்ஸ்டே வந்திருக்கான். அடுத்த ஆளும் வந்தாச்சு. நம்மளோட டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இன்டே கடைசி. இப்போ உன்னோட மனநிலை எப்படி இருக்க ஸ்ரீ சொல்லு. டேய் வாயில முடிச்சிருவா சரியா? இன்னைக்கு தான் நம்மளோட டிரைவிங் கிளாஸ் கடைசி. உன் மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு? நாளையிலிருந்து நல்லா தூங்கலாம். நாளையிலிருந்து நல்லா தூங்கலாம். அப்புறம் நிறைய மார்க் எடுத்தல்லடா. இப்ப இங்க வந்து அவன் நோட் பண்ண விரும்புறான் அவனோட மார்க்க. அடுத்தடா தயவு செஞ்சு சொல்லிடுறாரு சரியா? இங்க ஒருத்தனை பாருங்க பஞ்சத்துல அடிபட்ட மாதிரியே வரா. வேண்டி ஆர்டிஓ ஆபீஸ் போறாங்க, கார் ஓட்டி காட்டணும், அதனால வந்துட்டு எல்லாரும் பீதியில உட்காந்துருக்காங்க. ஆமா இவனுக்கு வந்துட்டு அப்புறமா தான் போறான். என்ன சார் வந்து டிரைவிங் கிளாஸ் கடைசிங்கிறதுனால சோகத்துல இருக்குறியோ? உறங்க விடுனா என்ன சர்டிபிகேட் சொல்லுங்க சார். தனிஷ் காணோம். தனிஷ் பேங்க்ல சர்டிபிகேட்காக வெயிட் பண்றான். தனிஷ் அடுதானே பாருங்க. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எங்க வீட்டுல ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது வெளியில இப்படிதான் இருக்கும். எனக்கு மழை சீசன் அவ்வளோ பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் மழை சீசன் வந்துட்டு அவ்வளோ அழகா இருக்கும். மழை பெஞ்சாலே உள்ளுக்குள்ள ஒரு குஷி ஆரம்பிச்சிடும். எனக்கு செம்மையா இருக்கு. மண் மரம் செடி எல்லாத்துக்கும் பயங்கர ஹாப்பி. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. தனிஷ் குட்டிக்கு ஹாப்பியா? கோமா இருக்கியா? யார் மேல கோமா இருக்கடி? சோகமா இருக்கியா? என்ன சோகம் அப்படி சொல்லுங்க. என்ன சோகம்? நட்டு தீந்து போச்சா? போச்சா? ஐயோ பாவம். போவோம்.
தனேஷ் வந்துட்டு நார்மல் ஆகிட்டான், அவனுக்கு கீழே ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. அப்படி தானே தனேஷ்? ஆமாம். என்ன பண்ணிகிட்ருக்க? டான்ஸ் ஆடுதா? டான்ஸ் ஆட வைக்கிறியா? பாவம்டா அது. அது போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணிச்சோ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமாயிட்ருக்கு. இவருங்க இந்த பக்கம் பார்த்து ஆட்டு. அதுவும் அவன் ஆடுறதுக்கெல்லாம் நல்லா ஆடும். இப்போ வந்துட்டு ஈவினிங் டைம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன சேலஞ்ச் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 5 நாள் கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. ஸோ நிறைய பேர் என்னை தேடிட்டு எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாவில் அப்புறம் பழைய வீடியோஸ்லலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் காண போனேன் என்ன தேடுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன், அதனால தான் நான் வீடியோஸ் எதுவுமே போடலை. இனிமேல் வந்துட்டு பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த இயரோட எண்டாகும், கடைசி நாளாகும். இந்த 2020 எப்போ முடியும்னு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா செம்மையாக நம்மளை வச்சு செஞ்சுது. சரி, 2021 நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்துட்டு கொரோனா வைரஸ் அப்டேட் ஆகியிருக்காமா? அதுவும் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு இப்போதைக்கு போகலை, நாங்கள் கிளம்புறதா தான் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்னு வந்ததுனால போகலை, ஏன்னா இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 weeks போல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு சென்னை போயிருக்காங்க, அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு 4 நாளைக்கிட்ட வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சூப்பர் சூப்பர் வீடியோஸ் போடலாம். சரியா, இப்போ வந்துட்டு என்ன சேலஞ்ச் அப்படின்னா மதுஷாக்கு கொடுத்த சேலஞ்சு தான். சேலஞ்ச் அப்படின்னாலே அவங்க தான் கொடுப்பாங்க, அரவிந்துக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவங்க எக் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க, 25 egg. ஆல்ரெடி 15 egg கொடுத்துருந்தாங்க, அது வந்துட்டு அவன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். 25 கொஞ்சம் கஷ்டம்தான், பட் அவன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். நம்ம பார்க்கலாம் அவன் எந்தளவுக்கு சாப்பிட்டு முடிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான், பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். மதுஷாக்காவோட ஃப்ரெண்டு தான் இந்த சேலஞ்ச் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் 10,000 rupees சேலஞ்சு தான். நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சரியா, அவன் எந்த அளவுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படின்ட்டு. வந்துட்டு சேலஞ்சுக்கு முட்டை வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. பாதி வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை, பாதி வந்துட்டு லகான் கோழி முட்டை. முழுசாக வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல. இந்த பாதி முட்டை வந்துட்டு எங்கள் வீட்டில் உள்ள முட்டை, மித்ததெல்லாம் கடையில் உள்ள முட்டை. ஸோ இப்போ ஓரளவுக்கு முட்டை வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வேண்டிய அஸ்வின் வந்துருக்கேன். அஸ்வின் ஹாய் சொல்லு. நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடாம நீ ரொம்ப வருத்தத்தில் இருந்தியாடா. ஐயோ, நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். கொண்டு போடவே அவன் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தான், அதனால தான் இழைச்சிருக்கான். அப்படியா? ஆமாம். அடுத்து அரவிந்த், நீ ஃபீல் பண்ணியாடா? என்ன அதை ஒரு மாதிரி சொல்கிற? இங்கே 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 ஒன்று நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு இங்கே? புதுசான ஒரு பிராண்ட் ஃபெவிகால் சொல்லி வந்திருக்கு. கம் நெயில் பாலிஷ். மாமாவோட ரியாக்ஷன் பாருங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். ரெண்டு பக்கமும் நெயில் பாலிஷ் போட்டாச்சு. ரெண்டு கால்லயும் வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணது யாரு? ஏ ஜாலியா. அடுத்த இந்த மாமாக்கு அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் ஆயாச்சு. அடுத்த மாமா கால் எப்படி நீ தப்பிப்ப? நடத்து மகனே, நடத்து. இன்னைக்கு ரெடி ஆகியாச்சு. முட்டை வந்துட்டு கரெக்டாக 25 முட்டை வந்துட்டு வேக வச்சு எடுத்துருக்கு. அரவிந்த என்கரேஜ் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கா? மாஸ்டர். சரி பார்க்கலாம், அரவிந்த் வந்துட்டு சாப்பிட்றானா இல்லையாட்டு. ஆல்ரெடி 15 வந்துட்டு அவன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், பட் இது வந்துட்டு இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக. அப்படிதானடா? நாட்டுக்கோழி முட்டை வேறு கம்மியாகி போச்சு. ஆமாம், நாட்டுக்கோழி முட்டை வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது. வீட்டில் இருந்தது பாதி, மித்ததெல்லாம் வந்துட்டு கடையில் உள்ள லகான் கோழி முட்டை தான். எத்தனைடா? 4 அப்புறம் 5 கடக்கடன்னு
இருபத்தஞ்சி மொத்தம் இருபத்தஞ்சி. இது வந்துட்டு சைடு டிஷ் ஆகும். இப்போ முதல்ல முட்டையை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் சரியா. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா மலை மாதிரி இருக்குது முட்டை. அரவிந்த் வந்துட்டு அதுக்கு மசாலாலாம் வர போட்டுட்ருக்கான். இது வந்துட்டு இங்கே நம்ம நாகர்கோவில் மக்களுக்கு தெரியும், மண்டைக்காட்டு திருவிழாவில் வாத்துக்கோழி முட்டையை வந்துட்டு அழகாக இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி உப்பு வத்தல் படி போட்டு கொடுப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும், எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரவிந்த் வந்துட்டு வத்தல் பொடியை சும்மா தூக்கலாக போட்டிருக்கான். என்ன அரவிந்த், சேலஞ்சு முடிஞ்சதோட பாத்ரூமில் செட்டில்னு நினைக்க நீ எப்படி இருக்குடா டேஸ்ட்டு? பொறுமையாக சாப்பிட, நான் முட்டை வந்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடும்போது. ஏன் அரைந்து மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்கா? கொஞ்சம் கரம் மசாலா மல்லிப்பொடி அதெல்லாம் எடுத்துட்டாடா. பார்த்துக்கலாம்ண்ணா, பார்ப்போம். கொன்று போடுவேன் உன்னேரா. சாப்பிட்டுட்டு அரவிந்த் கபடி மேட்ச் வேறு பார்க்க போகிறானாமா. நாளைக்கு நியூ இயர்னால கபடி மேட்ச்சு நிறைய வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்து ஊரில். ஸோ அதுக்கு வேண்டி போகிறானுங்க. இருபத்தஞ்சி முட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்துட்டு நம்ம நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா அது குட்டி குட்டியாக தானே இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை. அடுதானடா ஆனால் நீ இது முடிச்சிருவியா? உனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும்ல. முடிச்சிடலாம் இருக்கா? பரவாயில்லையாடா. ஆ தவட்டலையா? ஏண்டா இப்போ எப்படிடா தவட்டம்? ரோலர் கோஸ்டர்ல அழுது அக்கா எல்லாம் விட்டுருங்க. அண்ணே அரைந்து தான் வரல, என்ன கொண்டு போயிட்டாங்க, கொண்டு போய் ஒரு இடத்துல ரோலர் கோஸ்டரில் உட்கார வச்சாச்சு. இங்கே உள்ளேருந்து அழு அழுவேன். ஒரு கண வரைக்கும் அக்கான் சொல்ல மாட்டேன், அங்கே வச்சு அக்கா எல்லாம் விட்டுறாங்க. என்ன தெரியுமா சொன்ன, அதுக்கெல்லாம் எவ்வளோ பயரமோ அதை விட சவுண்ட் அலறம் அப்போ வர பயம் இருக்கு அப்படிங்கிறியோ. உன்னோட நிலம் எப்படியாவும் நீ என்னைக்கா நினைச்சு பாத்தியா? இதை விட படுபயங்கரமா வச்சிருக்கேன். செம்மையான காத்துல குளிர் வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அரவிந்த் குளிர் ஒத்துக்கிடாது, எனக்கு குளிர் தான் பிடிக்கும். சாப்பிட சாப்பிட குறைஞ்ச மாதிரி தெரியல. பையதான் குறையுமா? நம்ம எவ்வளவுக்கு சாப்பிடுறோமோ அவ்வளவுக்கு குறையும். இப்ப நம்ம வந்து சும்மா ரெண்டு நாள் சாப்பிட்டோம்னா குறையாது. இதெல்லாம் புரிஞ்சிடணும், இவ்வளவு சொல்லி தரலாம்னு சொல்லிட்டு கூடாது. ஓ அதனால உன்னோட ஃபேன்ஸுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்பா? உன்னை பார்க்காம இப்போ
கண்ணு மூக்கெல்லாம் வீங்கி போயிருக்கான் கொஞ்சம் பேருக்கு. என்ன சொல்ல விரும்புவார? உன்னோட உன்னோட தீவிர ஃபேன் ஒருத்தவங்க உண்டல, அவங்க பேரை சொல்ல, அவங்க வந்துட்டு நீ நீ உன் வாயால் அவங்க பேரை சொன்னாலே அவங்க பிறவி பலன் அடைஞ்சிருவாங்க. சொல்றா டே, ஞாபகம் இருக்கா பாக்குறேன், சொல்லு அவங்க பேர் என்ன சொல்லு. டே தாமு செல்வி. அப்படியாவா? அஸ்வினோட ஒரு வெறி பிடிச்ச ஃபேன் ஆகும் அவங்க. ஆனா அவங்க பேர் வேற தான்ல சொன்னாங்க. அப்படியா? ஆனா அந்த ஐடியில இருந்தா கமெண்ட் பண்ணுவாங்க. உனக்கு உன்கிட்ட தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட நேம் இதுன்னு. பாத்துடுங்க, அஸ்வினுக்கு வந்திருக்க வாழ்க்கையே பாத்துடுங்க. ரீசன்னா பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போட்டுட்டு நீங்க ஒருத்தங்க வந்து டிக்டாக் ஸ்டார் அஸ்வின் தானே நீங்க? டிக்டாக் இது யூடியூப் யூடியூப் ஸ்டார் டிக்டாக் டிக்டாக்னு வருது. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் அதுவும் எப்படி யூடியூப் ஸ்டார் 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 இல்ல மா ஸ்டார் யூடியூப் ஸ்டார். நீங்க எனக்கே தெரியலையாடா இதெல்லாம் பண்ணது. அப்புறம் ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்களா? யார் ஏதோ சொன்னாங்க, மறந்துடுச்சு. மறந்துட்டா? போச்சா? அரவிந்த் கடுமையான போராட்டத்தில் போயிட்டே இருக்குங்க. நானும் அஸ்வினும் இங்கே ஒரே கதை. எனக்கு என்கரேஜ் பண்ண வந்தாங்க. அவனை என்கரேஜ் பண்ண வந்தவன் என் கூட சேர்ந்து ஒரே கதை. நடக்கட்டும் நடக்கட்டும். ஓரளவுக்கு ஆனால் வந்துட்டு காலி பண்ணியிருக்காரு இந்த. நான் கொஞ்சம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கான். விக்கிற விடாதுல சாப்பிட்டுருவோம் போலயே. எவ்வளோட சாப்பிடுவாங்க முட்டை? யூஸ்வலாக அதிகம் இந்த மாதிரி சேலஞ்செலாம் பண்ணுவாங்கல்ல, எவ்வளோ சாப்பிடுவாங்க? நீ போ அந்தல. நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கணும். எத்தனை பிள்ளை இருக்குடா? ஏழு தான் இருக்கா? அரவிந்த் சூப்பர்டா. நீ எத்தனை சாப்பிடுவ ஸ்வீ? உனக்கு இந்த சேலஞ்சு கொடுத்தா நமக்கு இந்த ஈட்டிங் சேலஞ்ச்ல இன்ட்ரஸ்ட் இல்ல. திரு இது ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க கூப்பிடுறாங்களாம் போறியா? ஜல்லிக்கட்டா? ஆமா ஜல்லிக்கட்டுனா எங்க தாத்தா தான் ஞாபகம் வரும். ஏன் புதூர்ல எடுத்தனடா? பயமா இருக்கும் அஸ்வியோட தாத்தா பார்த்தா. அவங்க அம்மாவோட அப்பா எடுத்தனடா சம பயங்கரமா இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயம் அஸ்வினோட தாத்தாவை பாக்குறதுக்கு. உன்ன ஞாபகம் இல்லையா அவங்க தாத்தாவை? இப்போ இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. ஆமாம், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா அப்படியே நல்ல 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 பிளாக்காக இருப்பாங்க. புருவெல்லாம் பயங்கர அடர்த்தியாக, காதுலலாம் நிறைய முடி இருக்கும். அப்படியே ரொம்ப டெரராக இருப்பாங்க. நாங்கள் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனால் அவங்க தாத்தா இருந்தாங்கன்னா உள்ளே போக மாட்டோம். ஒரே ஒரு சத்தம் போட்டாலே போதும். அடுத்தடா தண்ணி நிறைய குடிக்காதடா. நம்ம தாத்தா பண்ணா? ஆமா, நம்ம தாத்தா கொஞ்சம் பாவம் தானா. எங்க தாத்தாவே தெரியாம ஒரு கே எல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாச்சு. நைட்டு வந்து எவன் சொன்னப்புறம் கதவு திறக்கல. எங்க தாத்தாவுக்கு நிசாந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். அடுத்தது அவனை அனுப்பிட்டு தாத்தா திறங்க என்ன போறத திறந்துருக்காரு. சொல்லாமலா போறிய? இல்லனா பிக்னிக்கு என்னையா விட்டுட்டு போறிய? எல்லாம் வெளியே இருங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்பனா கபடி மேட்ச் இந்தாதான். நம்ம யூடியூப் சேனல்ல பாத்துட்டு ஒரு ஆளு என்கிட்ட சொல்லுச்சு, நீங்க ஃபேமிலியோட கபடி மேட்ச் வாங்கனா ஃபேமிலியோட நைட் கேக் வெட்டி. ஓ, இது நியூ இயர் செலிப்ரேஷனா? நீ மழை வேற பெரிய எங்க கேக்லாம் வாங்கவே இல்லையே. நம்ம ஒரு முட்டை எடுத்து 73 முட்டை எடுத்து தலையில முதல்ல செங்குத்தா நிறுத்தி நிறுத்தி ஹாப்பி நியூ இயர் வந்தாச்சு. ஹாப்பி நியூ இயர் வந்தாச்சு. வேற லெவல். என்னதுடா
என்ன சொல்லு நீ சொல்லு நிறைய தெரியும் கதை விடுறவங்களுக்கு தெரியாதா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ முட்டை நீ வந்துட்டு வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா மழையாகவும் பெஞ்சிட்டு இருக்கு. ஐயோ நீ வீட்டுக்கெல்லாம் போகண்டா அங்கே இரு. அரவிந்த் கடுமையான கஷ்டத்துல கடும் குளிர்ல ஆர்கல்ஸ் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். முட்டையை வச்சுட்டு சரி சட்டு சட்டு சாப்பிட்ற ரெண்டு கம்மியா முடிஞ்சுது அவ்வளவுதான். குழந்தை பாவம் இருக்கு. ஆனா என்ன தவட்டிக்கிட்டே இருக்கு உள்ள போக கொஞ்சம் கஷ்டப்பட்டு. ஏற்பாடி மாளிகையில் ஆமாடா ஆமாடா லாஸ்ட்ல ஒரு வீடியோல கூட ஒரு அண்ணா எனக்கு சொன்னாங்க நீங்க பேசி பேசி அவங்கள வந்துட்டு அத்தானே பேசி பேசி நீங்கள் வந்துட்டு அவங்கள இது பண்ணிட்டே இருந்தீங்க அதனால தான் அவங்களால சாப்பிட முடியல அப்படின்னு. நான் இனிமேல் வாய் திறக்க மாட்டேன் மௌன விரதம் அவ்வளோதான். ஃபைனலாக லாஸ்ட்டுக்கு வந்துட்டான் அரவிந்த். ஒன்றே ஒன்று இந்த இப்போ அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு? மனசுக்கு மேலே வர முட்டை இருக்கு. மனசுக்கு மனசு எங்கே இருக்கு சொல்லு. மனசு எங்கே இருக்கு போட்டு மனசுக்குள்ள இருக்கதெல்லாம் கீழே போட்டுடா இறக்கி விட்டு. அதனால அன்னைக்கு 15 அவ்வளோ விக்கி விக்கி சாப்பிட்டான். இன்னைக்கு 25 போயிருச்சே. வத்தல் பொடியே காரணம். ஆமா உப்பு வத்தல் பொடி வச்சு சாப்பிட்டதுனால சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரை கொடுக்கறது மாதிரி அவ்வளோதான் கம்ப்ளீட்டட். எப்படி வரைந்து செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆ நாளை நைட்டு எலும்பு சி நாளை காலையில் எலும்புவியா எங்கெல்லாம் தோணும் அங்கெல்லாம் வச்சுக்க. அப்போ அதுக்கு மேலே வர முட்டை இருக்கனால மனசு எங்க கரெக்டாக சொல்லு. சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஆகணும். உனக்கா கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். ஆமாம் அவன்கிட்ட இருந்து பேசாதடா வாழ்த்து எடுத்து வச்சிட போறான் மூஞ்சிலடே. எதிர்பார்க்கவே இல்ல. அசி நீ எத்தனைடா சாப்பிடுவ உனக்கு கொடுத்தா? நம்ம ஒண்ணுதான் ஒண்ணுதான் பரவாயில்ல. அரவிந்த் வந்துட்டு சாப்பிட்டுட்டா இந்த மாதிரிலாம் வந்துட்டு சேலஞ்சுக்கு வேண்டிதான் இன்ட்ரெஸ்ட் கொண்டு சாப்பிடறான் அப்படிதானடா. இல்லைனா நாளை இருந்து அம்மாட்ட 25 முட்டை வைக்க சொல்லிடலாமா? ஓகே அவ்வளோதான். இன்னைக்கு வந்துட்டு சேலஞ்ச் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டான். நான் எதிர்பார்க்கல. எப்படினாலும் கொஞ்சம் மிச்சம் வைப்பான்னு நினச்சேன் ஆனால் வைக்கல முடிச்சிட்டான். ஆமாம் இனிமேல் சமசம சேலஞ்செலாம் இருக்குது அதெல்லாம் வரக்கூடிய விலாகில் பாருங்கள் சரியா. இன்னைக்கு வீடியோ முடிச்சு நாளைக்கு வந்து பார்க்குறாதிருக்கேன். பாய் குட் நைட்.